தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனமான டாட்டாவிற்கு டாட்டா காண்பிப்பதற்கும் அந்த திட்டத்தை இந்த மண்ணை மக்களை மலடாக்கக்கூடிய வளர்ச்சி என்ற பெயரிலே சிப்காட்டிற்கு நிலம் எடுப்பதற்காக அரசு இயந்திரமாக செயல்படக்கூடிய திராவிட மாடலுக்கு பேட்டா காண்பிப்பதற்கு தான் இந்த கூட்டம். அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து வந்த அவர்கள் திராவிட நாடை அடையவில்லை, மாறாக எமது தமிழர் நலத்தை சுடுகாடாக மாற்றிவிட்டார்கள். இன்று காலை அண்ணன் சீமானிடத்தில் விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு இந்த நலத்தை உண்டு உழுது வளர்ந்த விவசாய குடிகள் பெருமக்கள் அண்ணனை வந்து சந்தித்தார்கள். அறையிலே அவர்களுக்கு தமிழ் சரியாக தெரியவில்லை, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட என்னுயிர் சகோதரன் கன்னட தேசிய இனத்தான் என்று நாங்கள் புரிந்தோம். அவர் பேசிய மொழி என் அண்ணனுக்கு புரியவில்லை, என் அண்ணன் பேசிய மொழி அவருக்கு புரியவில்லை. ஒன்று புரிந்தது, அந்த கூட்டத்தை அந்த பேச்சுவார்த்தை பார்த்திருந்த எங்களுக்கு ஒன்று புரிந்தது, ஒரு விவசாயின் வழி ஒரு விவசாயிக்குத்தான் தெரியும் என்பது திறந்தது. எவ்வளவு மோசமான திட்டம் இதுவரை தமிழ்நாட்டில் சிப்காட்டின் எடுக்கப்பட்ட எல்லா நிலத்திலும் உன தொழிற்சாலை வளர்ந்து விட்டதா? ஆசியா கண்டத்திலே சப் டிராபிக்கல் கண்ட்ரி என்று சொல்வார்கள் நம்மளை. மித வெப்ப மண்டல நாடுகளிலே அழகான சீதோசன பருவநிலை பருவகால மாற்றம் கொண்ட ஒரு புண்ணிய பூமி இந்த ஆசியா கண்டத்திலே இருக்கிறது என்றால் அது ஓசூர் கருமலை மாவட்டம்தான். எண்ணற்ற விளைநிலை பொருட்களை, உணவுப் பொருட்களை, காய்கறிகளை, கனிகளை, விவசாயங்களை, நெல்லுகளை, கரும்புகளை, பூக்களை, மலர்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கருமலையை இவர்கள் கருவறையாக கல்லறையாக மாற்ற நினைத்தால் மாற்ற நினைப்பவன் எண்ணத்தை அடித்து நொறுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த நிலத்தில் இருப்போம். நாங்கள் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த நிலத்தை பூரா. எனக்கு முன்னாடி பேசின அந்த கன்னட சகோதரன் சொன்னார் இல்லையா, வெட்டி ரெண்டு கூரா போட்டாலும் என் தாய் நிலத்தை நான் விட மாட்டேன்னு சொன்ன இல்லையா, அந்த உணர்ச்சி பொங்குதலோடு நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் நிலத்தை அந்நிய கைகுகள் ஆரிய வட்டவர்கள் திராவிடர்கள் எவன் இந்த நிலத்தில் கால் வைத்து எம் விவசாய நிலத்தை பறிக்க நினைத்தால் அவன் கைகளை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வாழ்த்தி அனுப்புவோம். எடுக்காத எடுக்காதன்னு வாழ்த்தி அனுப்புவோம். இதுல சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்கு, வனத்துறை அதிகாரி இருக்கிற, இவ்வளவு இருக்கு. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி நேஷனல் ரிசர்வ் ஃபாரஸ்ட், காட்டு காப்பு காடு இவ்வளவு இருக்கு. ஒரு கிலோமீட்டர் வனத்திலிருந்து காடிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால தான் நீ குவாரி அமைக்கலாம் இருந்த ஏற்கனவே உள்ள சட்டத்தை நீ நீக்கிற. வனத்துறை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பசுமை தீர்ப்பாயம், தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீதிமன்றத்தின் நீதிபெருமான் மக்கள் எத்தனையோ வழக்குகளை சும மோட்டாக எடுக்கக்கூடிய நீங்கள் பேருயிர்கள் அழியக்கூடிய நிலத்தில் இருக்கிறது, வன உயிர்கள் அழியக்கூடிய நிலத்தில் இருக்கு, காட்டுயிர்கள் அழியக்கூடிய நிலத்தில் இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 82 116 யானைகள் இருக்கிறது. என் தமிழ்நாட்டிலே 11 22 யானைகள் இறந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு நீங்கள் வழக்கு எடுக்க மாட்டீர்களா? என் நீதி அரச பெருமக்களே, சும மோட்டை வழக்காக இதை நீங்கள் எடுக்க மாட்டீர்களா? நீ இல்லைனா காட்டு உயிர் இருக்கும், காட்டு உயிர் இல்லைனா நீ இருக்க மாட்டே, நீ இருக்க மாட்டே. இதில் வேற யானை முகத்தான் அப்படின்னு கொண்டாடக்கூடிய, விநாயகரை தெய்வமாக வழிபடக்கூடிய, அதற்கு ஊர்வலம் நடத்தக்கூடிய, விநாயகர் சதுர்த்தி நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொந்தங்களே, யானையின் வலசப்பாவை சிப்காட்டுக்கு இவன் நிலம் எடுக்கக்கூடிய பகுதி விவசாய பகுதி மட்டுமல்ல, யானையின் வலசை பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகளில் யானை வலச பகுதி, இதான் மெயின் பாத், எலிஃபண்ட் கேரிடர் இதான். இதை எடுக்கிறான் வனத்துறை மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. வனத்துறை பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அந்த அதிகாரி என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னு தெரியல. பசுமை தீர்ப்பாய் என்ன செய்து கொண்டு இருக்குன்னு தெரியல. நீ என்ன சட்டம்? We all are Hindus, நாங்கள் இந்துக்கள், வாருங்கள் இந்துக்கள் கூப்பாடப்படக்கூடிய மிஸ்டர் அண்ணாமலை அவர் ஒரு ஆஃப் டிரைவர் சார், அண்ணன் தான், அண்ணன் தான். வாங்க
வாங்க இந்துக்கள் நலன்தான், இந்துக்கள் நலன்தான் வாருங்கள், காப்பாற்ற வாருங்கள். கார்பரேட்டின் கைக்குழியா நீங்களாம் மாறிட்டீங்க. உண்மை நேர்மையமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த நலத்துல இருக்கு. சுற்றுச்சூழலே தன் கட்சியின் முக்கிய கொள்கை கோட்பாடாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்ற பெருமிதத்தோடு நாங்கள் சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சி கன்னடர்களுக்கு எதிரானது, தெலுங்கர்களுக்கு எதிரானது, உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. கட்டிவிட்டான் கற்பனை கதைகளை. பாரடா, அந்த நிலம் முழுக்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட தேசிய இனத்தோட நிலமடாது. நாம் தமிழர் கட்சி தான்டா நெஞ்சோடு நிற்கிறோம். துப்பாக்கி குண்டுகளை ஏந்துவதற்கு தயாராக இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எங்களை போய் இன வரியன், சாதி வரியன், அதெல்லாம் இந்த முட்டு பாய்ஸ் இருக்கிறாங்களே அவங்க வேறு லெவலு. ஒரு 32 பீப்புள்ஸ் இருக்கிறான், 32 பீப்புள்ஸ். ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மோர் தென் 6 பீப்புள், ஆறு பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறான். தலைவர் நாங்களே 28,000 இராணுவர்களை அடிக்கிறதுக்கு 6 பேருன்ற குழுக்களுக்கு ஒரு தலைவனாக நியமித்த பிரபாகரிசம், பிரபாகரிசம் நாங்கள். இனி ஒரு நிலை இங்க வரக்கூடாது. இது என்ன சிக்கல்னா, அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்கள். அதுல என்ன பெரிய மகிழ்ச்சினா, அரசு அதிகாரி வர்க்கத்திலே 2 டைப்பா நம்மால் வந்துட்டான். இப்ப தமிழ் வர்சஸ் நான் தமிழ், தமிழ் வர்சஸ் நான் தமிழ் வந்துட்டான். அதுல தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய எங்கள் உயிர் சகோதரன் திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜை போன்ற கன்னட தாய்மொழி, தமிழ் தேசியம் சரியானது, சீமான் பேசுவது சரியானது, எங்கள் அண்ணன் ராதாரவி தெலுங்கு நேஷனாலிட்டி, சீமான் பேசுவது சரியானது, அவர் தத்துவம் சரியானது, அவர் நிலைப்பாடு சரியானது. எடுக்கக்கூடிய கன்னடத்தையும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அதிகாரிய பெருமக்களும் எங்களோடு இருக்கிறார்கள். அவரில் ஒரு அதிகாரி தான் என் தம்பி, இந்த மண்டலத்தின் மண்டல தளபதி கரு பிரபாகரன் என்னை கொடுத்திருக்கிறார். அழைத்து விடு தம்பி, அழைத்து விடு, அவன் வருவான், அவன் வருவான். சீமான் தம்பிமார்கள் தங்கைமார்கள் வருவார்கள், புரட்சி படைய போல களத்தில் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது வீண் போகாது, உயிர் வீண் போகாது. நாங்கள் கூறுகிறோம், எங்கள் தத்துவம் உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம். அந்த உயிரை விட உன்னதமானது எமதை உரிமை என்று என் தேசிய தலைவன் பிரபாகரன் கற்பிக்கிறான். அந்த உரிமைக்காக இந்த உயிர் போகுமானால் அந்த உயிர் சமம் என்று நிற்கக்கூடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். உலகத்திலே மெத்தில் ஐசோசயனைட், உலகத்திலே கொடிய விஷம் மெத்தில் ஐசோசயனைட், அந்த சயனைடு குப்பி, அதோட சுவையா எவனால இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாக்களை நீ சுவைச்சிட்டு அது புளிப்பா இனிப்பா துவர்ப்பாண்டு அறியறதுக்குள்ளே நீ செத்து போயிருவ. உலகத்தில் மனுஷ உயிர் அந்த விசக்குப்பிகளை அடைச்சி போராடின தலைவனோட பிள்ளைகள், வாரிசுகள், நான் தமிழகச்சி பிள்ளைகள். பயம் கிடையாது, அச்சம் கிடையாது, அச்சம் கிடையாது, பயம் கிடையாது. உரிமைக்காக லே எல்லாரும் செத்தவனுக்கு அழுவான், அழுதவனுக்காக செத்த தலைவன் கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்கள். பிள்ளைகள் சீமா சொல்லுவாரு, ஒரு காலம் வரும் என்ன நீ தேடுவாய், தேடுவாய். இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் கூட 50 ஆண்டுகள் எடுக்கும் இந்த நிலத்தை சரி செய்ய, பால் பண்படுத்த 50 ஆண்டுகள் எடுக்கும் என்கிறார் எங்கள் அறிவியலாளர், எங்கள் அண்ணன் சுந்தமிழன் சீமான், சூழலில் பேராசிரியர் சுந்தமிழன் சீமான் சொல்கிறார். தத்துவ பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர் சொல்கிறார். அப்ப இந்த நிலை மாறணும். அதிகாரமற்ற பிள்ளைகள் தெருவில் நின்று கத்துறோம், ஒரே சட்டம் தான். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருந்தா சட்டம் ஒண்ணுதான். முதல்ல வருவானா ஃபேக்டரி போட, முதல்ல வருவானா சட்டத்தை விடு. சீமா சட்டம் போடுறத விடடே, அவன் சட்டையை பார்த்தாலும் நீ கதறிட்டு ஓடுவேன் நினை, சட்டையை பார்த்தாலும் கதறிட்டு ஓடுவேன் நினை. காலத்தை உருவாக்குற பிள்ளைகள் இருக்கிறோம், வழி வழியா தேடி தேடி எல்லாரும் பின்னாடியும் போனோம். இவன் இந்த நலத்தை பாதுகாப்பான், இவன் இவன் மக்கள் வளத்தை பாதுகாப்பான், நலத்தை பாதுகாப்பான், கல்வியை பாதுகாப்பான், நலத்தை பாதுகாப்பான், வளத்தை மனத்தை எல்லாவற்றையும் பாதுகாப்பான் என்று 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திராவிட பன்றிகளின் பின்னாடி போய் ஏமாந்த கூட்ட தலைமுறை பிள்ளைகள் வாரிசுகள் தான் வந்திருக்கிறோம். நாங்களும் முன்னாள் திமுக, அண்ணா திமுக தான், முன்னாள் திமுக தான். எக்ஸ் சர்வீஸ்மேன் நீ போறியல்ல, எக்ஸ் டிஎம்கே, எக்ஸ்டிஎம்கே.
போடுறல நீ வாணி சமரசம்லே இந்த மற்ற கட்சிகளுக்கு போடுற பிஸ்கட்லாம் எங்களுக்கு விலை கிடையாது, நிலத்தோட உரிமை தான் இங்கே விலை. வா சமரசம் பேசுவோம் பேசுவோம். நீ கூப்பிடுவ சீமான் 28 வருகிறார். எல்லா மாநிலமும் அந்தந்த மாநில மக்களுக்கான அந்த மாநில அரசின் வேலை, அந்த மாநில மக்களுக்கு என்று சத்தமிட்டு இருக்கிறது. கன்னட நாட்டிலே கன்னடர்களுக்கான மாநில சட்டம் இருக்கிறது, அந்த மாநிலத்தின் மக்கள் அந்த மக்களுக்கு தான் வேலை என்று. கேரளாவில் சட்டம் இருக்கிறது, மான மலையாளிக்கு தான் அரசு வேலை என்று. மராட்டியத்தில் சட்டம் இருக்கிறது, மான மராட்டியருக்கு தான் இங்கே வேலை என்று. தமிழ்நாட்டில் அப்படி சட்டம் இல்லை, சட்டம் இல்லை. அந்த காரணத்தினால வடக்கேருந்து நீ ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு ட்ரெயினை கொண்டு விட்டு 5000 பேர் 10000 பேர் நீங்கள் இறக்குவ, நாங்கள் வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம்னு நினைக்கிறியா? அது திராவிட கூட்டத்தோட வாரிசாக இருக்கும், அது பிரபாகரனோட வாசி. வேடிக்கை பார்க்கறதுக்கு தயார் இல்லை. சீமான் வருகிறார், வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசுவார். அச்சம் பயம், எல்லா கட்சி எம்எல்ஏக்கள் முன்னாள் இன்னால் கூட்டம் போடுறாங்க, கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி நாங்கள் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், தமிழர்களுக்கு நாங்கள் வந்து வேலை கொடுக்குறோன்னு சட்டம் போடுறோம். அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். பெருமையோடு சொல்றோம், மூணாவது பெரிய கட்சி சாதி கடந்து மடங்கிழந்து 40 ஆண்டுகளும் 50 ஆண்டுகளும் திரைப்படத்தில் நடித்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை கூட்டிய கூட்டம் அல்ல. ஆண்ட சாதி பேண்ட சாதி என்று மீசைக்கு என்ன தடவி முறுக்கிய சாதிக்கு கட்சி வளர்த்த சாதாரண பெருமக்கள் அல்ல. சாதியை மதத்தை கடந்து இனத்தால் கூடக்கூடிய நாம் தமிழர் என்ற பெருமக்கள் நாங்கள், பெருமக்கள் நாங்கள். எங்களோடு வாருங்கள், எங்களுக்கு வலு சேருங்கள். போராடி பார்க்கிறார் இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் போராடுகிறார். இறுதியா சொல்றார், எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா துன்ப பூட்டுக்குமான திறவுகோல் கி ட்ரம் கார்ட், ஆல் இஸ் யூ சால்வ் ப்ராப்ளம்ஸ் ட்ரம் கார்ட் கி. என்னடா அப்படின்னா சொல்றாரு பாரு, எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகோல் அரசியல் ஆட்சி அதிகாரம். அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நான் தமிழர் பிள்ளை கையில தந்துருவாரு. நீ போராட தேவையில்லை, எல்லாவற்றையும் நாங்கள் தீர்ப்போம் என்று கூறி இந்த நிலத்தில் அரசு ஒரு அங்குல நிலத்தை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று கூறி நீங்களும் தமிழர் நானும் தமிழர், தமிழர் நிலத்தை வாழ்வாங்கு வாழ வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ்.